இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து பார்க்க போற டெஸ்ட் வீடியோ வந்து சமய முன்னோடிகள் அவங்கள பத்தின டெஸ்ட் வீடியோ. இதுல பாருங்க, மருள் நீக்கியார் என்ற இயற்பெயர் கொண்டவர் டேஷ் ஆவர். மருள் நீக்கியார் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் சமண சமயத்தை சேர்ந்த பின்பு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஃபர்ஸ்ட் மருள் நீக்கியார் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் வந்து சமண சமயத்துல சேர்ந்த பின்பு எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி அழைக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மசேனர். மருள் நீக்கியார் எக்கோயிலில் இறைவனால் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார். மருள் நீக்கியார் வந்து எந்த கோயில்ல வந்து இறைவனால திருநாவுக்கரசர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிரட்டான திருக்கோயில் அப்படின்ற திருக்கோயில தான் வந்து திருநாவுக்கரசு அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டார். டி தான் வந்து ஆன்சர். திருநாவுக்கரசை துன்புறுத்திய மன்னர் யார்? இவரை எந்த மன்னன் வந்து துன்புறுத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திர பல்லவன். மகேந்திர பல்லவன் தான் வந்து திருநாவுக்கரசை வந்து துன்புறுத்திய மன்னன். திருநாவுக்கரசர் தாண்டக என்ற பா அமைப்பினை தம் பாடல்கள் திறம்பட ஆண்டதால் பெற்ற பட்டம். திருநாவுக்கரசர் தாண்டகம் என்ற பா அமைப்பினை தம் பாடல்கள் திறம்பட ஆண்டதால் அவர் பெற்ற பட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாண்டகம் அப்படின்னு வரனால அந்த பட்டம் என்ன பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாண்டக வேந்தர். ஆன்சர் தாண்டக வேந்தர். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு யார் சொன்னா? அப்பர். அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றில் திருநாவுக்கரசரை குறிப்பிடாத சிறப்பு பெயர் எது? இதுல வந்து எது திருநாவுக்கரசரோட பேர் கிடையாது? தாண்டகவேந்தர், தர்மசேனர் இதெல்லாம் வந்து இவரோட பேரு. அப்புறம் இது ரெண்டுல வந்து எது திருநாவுக்கரசரோட பேர் கிடையாது? காளி வள்ளல் அப்படின்றது வந்து அவரோட பேர் கிடையாது. அப்பரும் வந்து திருநாவுக்கரசரோட பேர் தான். ஆளுடைய பிள்ளை என்றும் காளி வள்ளல் என்றும் அழைக்கப்பட்டவர் யார்? ஆளுடைய பிள்ளை, காளி வள்ளல் அந்த மாதிரிலாம் பேர் வச்சு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? திருஞான சம்பந்தர். இது வரைக்கும் திருநாவுக்கரசரை பத்தி வந்து பார்த்தோம். அடுத்து வந்து திருஞான சம்பந்தர். திராவிட திசு என்று அழைக்கப்பட்டவர். திராவிட சிசு அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டவர் யாரு? திருஞான சம்பந்தர். இவரோட இன்னொரு பேர் என்ன பார்த்தோம்? ஆளுடைய பிள்ளை, காளிவள்ளல். அடுத்தது திராவிட சிசு அந்த மாதிரிலாம் அழைக்கப்பட்டவர் திருஞான சம்பந்தர். நின்ற சீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யார்? நின்ற சீர் நெடுமாறனை யார் மாத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? திருஞான சம்பந்தர் தான் வந்து அவரை வந்து சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு வந்து மாத்திருப்பாரு. திருஞான சம்பந்தரோட இயற்றிய பதிகங்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் எத்தனை பதிகம் வந்து இயற்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 384. இறைவனை தன் தோழனாக கொண்டவரும் இறைவனால் வன் தொண்டர் எனவும் அழைக்கப்பட்ட நாயன்மார் யாரு? அந்த மாதிரி அழைக்கப்பட்ட நாயன்மார் சுந்தரர். சுந்தரர் பின்வரும் மன்னர்கள் யாரால் வளர்க்கப்பட்ட பெருமைக்குரியவர்? சுந்தரர் வந்து யாரால் வளர்க்கப்பட்ட பெருமைக்குரியவர்? நரசிங்க முனையரையனார் அப்படின்றவரால் வளர்க்கப்பட்ட பெருமைக்குரியவர் தான் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரர். சுந்தரர் தேவாரம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? சுந்தரரோட தேவாரம் 12 திருமுறைகள்ல எத்தனையாவது திருமுறை? எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது திருமுறை. அடுத்தது சுந்தரர் எந்த ஊர்ல தோன்றினாரு? சுந்தரர் தோன்றிய ஊர் திருநாவலூர். சுந்தரரை வந்து தோழனாக கொண்ட இறைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து சுந்தரரை வந்து தோழனா கொண்டிருந்தாங்க? யாருன்னா சிவன். சிவபெருமானை சுந்தரர் தோழனாக கொண்டமையால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தம்பிபிரான் தோழன் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாரு. சிவபெருமான சுந்தரர் தோழனாக கொண்டதால எந்த மாதிரி அழைக்கப்பட்டார்? தம்பிபிரான் தோழன் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டார். சுந்தரர் எழுதிய நூல், இவர் எழுதின நூல் வந்து திருத்தொண்ட தொகை. கீழ்கண்டவற்றுள் சைவ சமய குரவர்கள் நால்வருள் ஒருவர் யார்? சைவ சமய குரவர் வந்து நால்வர். அதுல வந்து ஒருத்தவங்களோட பேர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. யாரு? மாணிக்க வாசகர். அடுத்த க்வெஸ்சன், அரிமர்த்தன பாண்டியனின் தலைமை அமைச்சராக பணியாற்றிய பெருமைக்குரியவர் யார்?
அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றின பெருமைக்குரியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர். அழுது அடியடைந்த அன்பர் யாரு மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரால் எழுப்பப்பட்ட ஆவுடையார் கோவில் தற்போது எந்த மாவட்டத்தில் இருக்கு? ஆவுடையார் கோவில் வந்து தற்போது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. திருவாசகத்தை அருளியவர் மாணிக்கவாசகர். பின்வரும் பாடல்களுள் மாணிக்கவாசகரால் எழுதப்பட்ட பாவகை நூல் எது? திருவெம்பாவை. எந்த பாவை நூலை வந்து அவர் எழுதியிருப்பாரு? திருவெம்பாவை. மாணிக்கவாசகரால் பாடப்பெற்ற திருவாசகமும் திருக்கோவையாரும் எத்தனாவது சைவ திருமுறைகளாக இருக்கு? திருவாசகமும் திருக்கோவையாரும் எத்தனாவது சைவ திருமுறைகளாக வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8வது திருமுறை. இதில் வந்து நிறைய இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ் எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டான க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து அடுத்து வர டெஸ்ட்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.